இன்றைக்கி நம்ம தக்காளி வெங்காயம் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு, தேவைக்கேற்ப மிளகாய், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை. தக்காளியை விட வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு வதக்கிடலாம். மிளகாய் கொஞ்ச நேரம் வதக்கினோன்னே பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டோம் வதக்கிறதுக்கு. தக்காளி தோல் உறிஞ்சி வர வரையும் வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறினோட மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. அதே சட்னியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டு தாளிச்சிடலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, ஏன்னா இப்போ குவாரண்டைன் டைமுங்க, ஸோ அதனால் கடுகுலாம் இது கருவேப்பிலை வாங்க முடியல. இப்போ கடுகு போட்டு தாளித்து நான் சட்னி தாளிச்சாச்சு. இது இட்லி, தோசை, புளிப்பணியாக எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேணும்ல ஷேர் பண்ணுங்கள்.